மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன். உள்ள சாமி கும்பிட்டு இருக்கும் போது வெளியில பயங்கரமா சத்தம் கேட்டது. எல்லாம் உள்ள இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் வெளியில ஓடியாங்க, தீப்பிடிச்சுக்கிச்சுன்னாங்க. வெளியில ஓடியாந்து பார்த்தா அந்த கோபுரம் இப்ப புதுசா கட்டுறாங்க, அதை சுத்தி கூரை வச்சிருந்தாங்க. அதுல இந்த பட்டாசு, தீபாவளி பட்டாசு ஏதோ ராக்கெட் போய் பட்டு தீப்பிடிச்சு பயங்கரமா எரிஞ்சு இருந்தது. உடனே இமீடியட்டா நான் படம் எடுத்து போலீஸ்க்கும் ஃபயர் ஸ்டேஷனுக்கும் சொன்னேன். அவங்க முதல்ல சின்ன வண்டி பக்கத்துல இருந்தனால சின்ன வண்டி வந்தது, அதனால அணைக்க முடியல. அந்த அளவுக்கு கோபுரம் அளவுக்கு போக தண்ணி போகல. திரும்ப ரெண்டாவது திரும்ப ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி பெரிய வண்டி வேணும்னு சொன்னேன். பெரிய வண்டி அனுப்பிச்சாங்க. வந்தவொடனே ஃபுல்லா நல்லா அணைச்சிட்டாங்க. இங்க ஆப்போசிட்ல ஏரியால இருக்காங்க, எல்லாருமே அடிச்சுட்டு இருக்காங்க கோயிலுக்கு ஆப்போசிட். அதுல என்னன்னா அந்த 50 வெடி அடிப்பாங்க பாத்தீங்களா, ஒன்னொன்னா பட்டு பட்டு ஆட்டோ டைம்ல வெடிக்கும்ல, அது வெடிச்சு ரோட்ல வைக்கும் போது வண்டி ரோடு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ரோடு வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, வண்டிக்காரங்க வந்து காலில் ஸ்லிப் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு ரெண்டு வெடி வந்து அப்படியே மேல இருந்து அப்படியே கிராஸ் ஆகிட்டு அந்த கூரையில பட்டுடுச்சு. அது ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்காங்க, அது ஓலை வந்து காஞ்சி போன ஓலை, கிரீனும் ரொம்ப நாளமா காஞ்சிச்சு. அதனால பட்டு தான் ஃபயர் ஆயிடுச்சு, ரொம்ப எரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபயர் என்ஜின் போன் பண்ணி எல்லா கட்டையும் கொட்டிட்டு முக்காவாசி எரிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அமைச்சிட்டாங்க. அது இல்லை, எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடிங் வந்துட்டாங்க, கோயில் வழியா கோயில் இருக்காங்களா வெளியே அமைச்சிட்டாங்க. யாருக்குமே எந்த பாதிப்பும் இல்லை, எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.